நம் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அன்பு காலை வணக்கம். இந்த நற்செய்தி வாசிப்பு வழியாக கடவுள் நமக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறார், நம்மை ஒருவரை ஒருவர் பார்ப்பதற்காக. அதற்காக நான் நன்றி கடவுளுக்கு நன்றி கூறுகிறேன். இன்று சுஜி வளன் அவர்களின் இரண்டாவது மகன் அகிலன் அவனுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறான். அவனுக்கு நாம் வாழ்த்து கூறி கடவுளிடம் அவனுக்காக மன்றாடுவோம். இன்றைய நற்செய்தி வாசிப்பு மத்தேயு 3:31-35 வரை. இயேசு அவர்களுக்கு எடுத்துரைத்த ஓர் உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விடச் சிறியது, ஆனாலும் அது வளரும்போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதில் கிளைகளின் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வழியாக உரைத்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாகவும் பேசுவேன். உலகத் தோற்றம் முதல் மறைந்திருப்பது வரை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது. நாளைய தினம் மோரிஸை நற்செய்தி வாசிக்க கேட்டுக்கொள்கிறேன்.